2020க்கான பிசி கான்ஸ்டபுளுக்கு 10,978 வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண புக்கு ட்ரை பண்ணுங்கள். கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. 2019 மாத்திரம் நியூ செமஸ்டர் புக்கு 6வதுலேருந்து 10வது வரை உள்ள எல்லா சிலபஸும் டோட்டலாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கு. இந்த புக்கில் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இந்த புக்கை நீங்கள் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இந்த புக்கை பொறுத்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெஸ்ட் பேஜுக்கு 80 கொஸ்டின் பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு 50 டெஸ்ட் பேஜ் இருக்குது. டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி 50 நாள் அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல 8300806737 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஹோம் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக செய்யப்படும். இபிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்லேருந்து காமன் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 6 போஸ்டிங் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. கொரோனா காலம் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போடலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக ஜாப் அப்டேட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். வரக்கூடிய வருஷத்தில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்குறோம். ஸோ அதுக்காக வேண்டி நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்ட் போஸ்டிங் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், 3வது போஸ்டிங் ராஜ்யசபா அதிகாரி, 4வது போஸ்டிங் லா ஆஃபீஸர், 5வது போஸ்டிங் HR பர்சனல் ஆஃபீஸர், 6வது போஸ்டிங் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். எல்லாமே வந்து ஒரு சூப்பர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கேல் 1 வந்து உங்களுக்கு வந்து சேலரி நல்ல ஒரு சேலரி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்புறம் டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 11 பேங்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ 11 பேங்கில் ஏதோ ஒரு பேங்கில் ஜாப் வந்து கிடைக்கும். எல்லாமே பார்த்திங்க நல்ல ஒரு சூப்பர் பேங்க் தான். பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் ஸ்டேட் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ எல்லாமே நல்ல ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் 2/11/2020 23/11/2020 கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் வந்து சேம் டேட் தான். உங்களுக்கு ப்ரிமினரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் 2020 டிசம்பர் மாதம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிமினரி எக்ஸாமுக்கான டேட்டு 26/12/2020 27/12/2020. அடுத்து உங்களுக்கான ப்ரிமினரி எக்ஸாமோட ரிசல்ட் ஜனவரி 2021 வரும். ஸோ அதுமாரி வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டும் ஜனவரி 2021 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட்டு 24/1/2021. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பிப்ரவரி 2021 கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இன்டர்வியூலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலிஜிபிள் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம். ஸோ எல்லா போஸ்டிங்க்கான ஏஜ் லிமிட் பார்க்குறப்ப வந்து எல்லா கேஸ்ட்டும் மினிமம் வந்து 20 இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் 30 வந்து யூஆருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஐடி ஆஃபீஸருக்கான ஏஜ் பார்க்குறப்ப 20-30. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே ஏஜ் வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ ஏஜ் சொல்ல தேவையில்லை. ஐடி ஆஃபீஸருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். 4 இயர் வந்து இன்ஜினியரிங் வந்து பண்ணியிருக்கணும். இன்ஜினியரிங் பார்க்குறப்ப வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், ஸோ அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சரி, ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸரை பொறுத்தவரை வந்து 4 இயர் கிராஜுவேட் அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து ஆர்கிடெக்டு, அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸு, டெய்ரி சயின்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட் சயின்ஸு, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான டிகிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ டிகிரி நீங்கள் பண்ணாலே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ராஜ்யசபா அதிகாரியை பொறுத்தவரை வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஹிந்தி வித்து இங்கிலீஷில் நீங்கள் டிகிரி பண்ணிருக்கோம். அப்படி இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் சங்கிரித் வித் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஓகே. ஸோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் வந்து டிகிரி பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து லா ஆஃபீஸர் வந்து பார்க்குறப்ப வந்து பேச்சுலர் டிகிரின் எல்எல்பி பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து HR பர்சனல் ஆஃபீஸர். ஓகே. ஸோ இதுக்கு வந்து 2 இயர் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஏதோ டிகிரி. ஓகேவா? ஸோ போஸ்ட் கிராஜுவேட் வந்து 2 இயர் வந்து படிச்சிருக்குன்றது கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து 2 இயர் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் லேசர். ஓகே. ஸோ அதெல்லாம் பண்ணால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியுன்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பொறுத்தல வந்து 2 இயர் ஃபுல் டைம் எம்எம்எஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து 2 இயர் ஃபுல் டைம் எம்பிஏ பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் பண்ண அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, நார்மலாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் வந்து எல்லா செஷனை பொறுத்தல வந்து எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம். ஓகே. ஸோ எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ப்ரிமினரியில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 150 கொஸ்டின் இருக்கும், 125 மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரிமினரிக்கும் வந்து இருக்குது. ஸோ சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹவு டு அப்ளை. ஹவு டு அப்ளை வந்து www.ibbs.com. ஓகே ஸோ அதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு 2/11/2020 23/11/2020 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகே ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை போடுறதுல வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்லாம் வந்து 175 ரூபா பே பண்ணணும், மற்ற எல்லாருமே வந்து 890 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாம் வந்து ஓபிசி ஜென்ரல் எல்லாருமே வந்து 890 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் சென்டர், எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ப்ரிமியர் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூரில் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கேயே சூஸ் பண்ணிக்க முடியும். மெயின்ஸ் எக்ஸாம் சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதில் கொடுத்துருக்க டீட்டெயில், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, வணக்கமாக ஷேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.